சென்னையில் ஐடி நிறுவன பெண் ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் திடுக்கிடும் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கின்றனர். உமா மகேஸ்வரியை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றதாக வட மாநில இளைஞர்கள் இருவரும் வாக்குமூலத்தில் பதிவு செய்துள்ளனர். கேளம்பாக்கம் சிறுசேரியில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் சேலத்தைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி பணியாற்றி வந்தார். அவர் கடந்த 13 இரவு அன்று காணாமல் போனார். சனிக்கிழமை சிறுசேரி சிப்காட் வளாகம் அருகே உள்ள முட்புதரில் சடலமாக உமா மகேஸ்வரி கண்டெடுக்கப்பட்டார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் கழுத்து, அடிவயிறு ஆகிய இடங்களில் கத்தி குத்து காயங்கள் இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உமா மகேஸ்வரி கொலை செய்யப்பட்ட இடத்தில் டிஜிபி ராமானுஜம் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். மென்பொறியாளர் கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. கொலையாளிகளை பிடிக்க 5 தனிப்படை அமைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் 100 மேற்பட்ட போலீசார் தீவிர சோதனையும் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் உமா மகேஸ்வரி பயன்படுத்திய செல்போன் எண்ணிலிருந்து முக்கிய தடயங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதையடுத்து மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ராம் மண்டல், உத்தம் மண்டல் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு உமாமகேஸ்வரி சாலையில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தபோது அவரை தாங்கள் கிண்டல் செய்ததால் கோபமடைந்த உமாமகேஸ்வரி தங்களை செருப்பால் அடித்தார் என்றும், உமாமகேஸ்வரி தாக்கியது தங்களுக்குள் ஒரு வெறியை உண்டாக்கியதால் கடந்த 13 அன்று இரவில் அவர் தனியாக நடந்து வந்தபோது வாயை பொத்தி தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக வாக்குமூலம் கொடுத்தனர். மயக்கம் தெளிந்து உமாமகேஸ்வரி கூச்சல் போட்டதால் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர் என்று காவல்துறையினர் கூறியுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சிபிசிஐடி ஐஜி மகேஷ் அகர்வால் கண்காணிப்பு கேமரா உதவியால் குற்றவாளிகளை கண்டுபிடித்ததாக தெரிவித்தார். ஐடி ப்ரொஃபஷனல் மிஸ்ஸிங் இருந்தது, அது கீழம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது டெட் பாடி 22 அன்னைக்கு கிடச்சிருந்து, அதுக்கப்புறம் கேஸ்க்கு செக்ஷன் ஆல்டர் பண்ணியிருந்தோம். சிபிசிஐடி அண்ட் லோக்கல் போலீஸ் டீம்ஸ் ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த கேஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கேஸில் 2 அக்யூஸ்டு, உத்தம் மண்டல் அண்ட் ராம் மண்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க 2 பேர் இந்த கிரைம் அஃபென்ஸ் ஒத்துக்கிறாங்க. இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 2 குற்றவாளிகளை கைது செய்ய மேற்கு வங்கத்திற்கு காவல்துறையினர் விரைந்துள்ளனர்.